நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடந்திருக்கு. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தா தான் சாம் கரனா, பென்ஸ்டோக்ஸா, கேமரன் கிரீனா யாராவது ஒருத்தராவது கிடச்சிட மாட்டாங்களா இப்படின்ற மாதிரிலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது முக்கியமாக சாம் கரனுக்கு போகிறாங்கப்பா 20 கோடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைனலாக ஆக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு. சாம் கரனை நம்ம இழந்திருக்கோம். ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போராடினாங்க சாம் கரன் எடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே ஹையர் பர்ஸ் வச்சுருக்கிறதுனால பஞ்சாப்லாம் வந்து தட்டி தூக்கிட்டாங்க. 18.5 கோடி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிகப்படியான அமௌண்ட்டுக்கு போயிருக்கார் அப்படின்றபோது நிச்சயமாக சாம் கரனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். போயிட்டு வாங்க ராசா அப்படின்னு சொல்லி சென்னை ஃபேன்ஸ்லாம் வந்து சந்தோஷமாக அனுப்பி வச்சுட்ருக்காங்க. அதை தாண்டி பார்க்கும்போது சிஎஸ்கே என்னப்பா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாண்டோட டெஸ்ட் கேப்டன், ஃபைனல் மேட்சஸ் அப்படின்னாலே வந்து பென் ஸ்டோக்ஸ் தான்ப்பா ராஜா, அடித்து வின் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் கப்லலாம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் மாஸ் காட்டினார். ஸ்டார்டிங்கில் சொல்லப்போனாலும் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் நான் வந்து கப் எடுத்து கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி கெத்தா நிறைய இடத்துல இங்கிலாண்டுக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஹோப் இந்த வருஷம் ஐபிஎல்ல 2023 வேறு லெவலில் மாஸ் காட்டுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க. நிச்சயமாக 16.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு வருத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவைலபிலிட்டி அப்படின்றது நமக்கு ரொம்பவே கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற ஆப்ஷனில் பென் ஸ்டோக்ஸ் சாம் கரனுக்கு அடுத்தபடியாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபினிஷிங்கில் டெத் ஹவுஸில் கூட போடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. ஸோ தோனிக்கிட்ட வரும்போது எண்டுமே எக்ஸ்ட்ராடனரியாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது பலரோட நம்பிக்கை. சாம் கரனை வேணாம்னு துரத்தி அனுப்புனேன் பஞ்சாப் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கேயில் வந்து எந்த அளவுக்கு சாம் கரன் இம்ப்ரூவ் ஆனார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பேட்டிங்கில் மாஸ் காட்டினார். ஸோ அதுக்கப்புறமா இங்கிலாண்டில் போய் வருத்தனமாக பெர்ஃபார்மன்ஸ் காட்டினார். ஸோ சிஎஸ்கே டீமுக்குள்ளே வரும்போது நிச்சயமாக தோனியோட கைடன்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளேயரை இன்னுமே நிச்சயமாக வளர்த்து விடும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், புதுசான விஷயம் கிடையாது, மோயின் அலி சொல்லியிருக்காரு, சாம் கரன் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக பென் ஸ்டோக்ஸுக்குமே ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக ஒரு கேம் சேஞ்சராக சிஎஸ்கேக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். ஸோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேல் ஜெமிஷன், நியூசிலாந்து பிளேயர். ஸோ அவருமே வந்து நல்ல ஒரு பாஸ் பவுலர், டெத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி அந்த 4 பிளேயரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற கேள்விகள் இருக்குது. ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நியூசிலாந்துக்கு எதிராக நல்லாவே போட்டிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவருமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். அஜின்கே ரஹானே, ஸோ ருத்ராஜுக்கு ஏதாவது ஒரு பேக்கப்பாக அவர் எடுத்திருக்கலாம். ஸோ அதை தாண்டி அவருக்கான இடம் வந்து உள்ளே கிடைக்குமா அப்படின்றது சின்ன டவுட் தான். அடுத்தடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புது முகங்கள் அப்படின்னு சொன்னால் பகத் வர்மா, அஜல் மண்டல், ஷைக் ரசித் மற்றும் நிஷாந்த் சிந்து அப்படின்னு சொல்லி 3 பேர் 4 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ தற்போதில் பார்க்கும்போது டீம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லும். ஸோ ஓரளவுக்கு மிடில் வேணால் ரஹனை இறக்கி விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்டெடியாக டீமை கொண்டு போவார். ஒருவேளை ராய்டோவில் ப்ளே பண்ண முடியலை அப்படின்றபோது மிடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விக்கெட்ஸ் கண்டினியூவாக போகும்போது அதை ஒரு தடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்டெடியான ப்ளே கொடுக்கறதுக்கு ரஹனே ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அதை தாண்டி பென் ஸ்டோக்ஸுமே 4 ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வாய்ப்புகள் சிஎஸ்கேக்கு தற்போது நல்லா இருக்குது. தீபக் சஹார் இஸ் பேக், முகேஷ் சௌத்ரி நமக்கு போன வருஷம் ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடச்சாரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ரொம்பவுமே நல்லா போட்டிருக்காரு. ஸோ தீபக் சஹார் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க அவ்வளோ காத்துட்ருக்கோம். ஜடேஜா இஸ் பேக், பென் ஸ்டோக்ஸு, ஸோ தோனி. ஸோ வேறு லெவலில் இருக்க போது சிஎஸ்கே டீம் பயங்கர ஒரு ஃபார்மில், ஒரு குஷியில் தான் இருக்காங்க. ஸோ தோனி, பென் ஸ்டோக்ஸ், ஜடேஜா இந்த 3 காம்பினேஷனை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காமல் காமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக ஜெகதீசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணதை விட கொஞ்சம் அவனுக்கு காசை ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஜெகதீசனுக்கு 20 லட்சத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி ஒரு 90 லேக்ஸ் வரைக்கும் சும்மா ஏற்றி விட்டு அப்படியே வந்து நிப்பாட்டாங்க. ஸோ கேகேஆர் எடுத்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்துச்சு. சிஎஸ்கே நினச்சா எடுத்துருக்கலாம், பட் அவங்க நினச்சது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஏற்றி விட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. சிஎஸ்கே ஸ்டில் என்ன ஒரு 50 லட்சம் போட்டு எடுத்திருந்தாலுமே ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாரு. ஸோ கேகேஆருக்கு ஓப்பனிங் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஹோப் அவருமே வந்து அவரோட புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். ஸோ சிஎஸ்கேவோட இந்த டாப் பிக்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.